ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயா நான் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம், வேறு மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமே, எப்படி கொடுக்கலாம், அப்படி கொடுப்போம். காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பா இவன் தொல்லை தாங்க முடியலப்பா, என்னடா அதுக்கப்புறமா உள்ள விஷயத்தை பேசுகிறான், என்ன மீறி நீ இப்படி பண்ணுற. சரி ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வந்துடுவோம். என்னது ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. சரி கைஸ், எப்போவுமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் எப்போவுமே பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பீரோ இருக்கும், அந்த மாதிரி தானே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்னடா இது பேக்ரவுண்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் ஒன்று அவங்க கேட்டாங்களாடா, ஏன்டா உயிரை வாங்குற, என்ன விஷயமோ அதை பேசுகிறா, ஏன்டா இப்படி பண்ணுற. யா, அதுவும் கரெக்டு தான். ஓகே கைஸ், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வந்துடுறேன். இங்கே பாரு, என்ன விஷயம்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அவர் வந்து ஆக்சுவலி அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆர்மி மேன் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவரும், அந்த ஆர்மி மேன் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து, ப்ரோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு கன்ஃபார்மாக நீங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை, ஆர்மி மேன் அவர் இருக்கார்ல, அவருக்காக இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி உங்களுக்கும் ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆமாம், நம்ம இத்தனை வருஷமாக யூடியூபராக இருக்கோம், நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கூடியமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. யா ஆமாம், அப்படி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்ப லோ ப்ரைஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ, ஏன் இப்படி வாய் வளருது? சரி ஓகே, ரொம்ப லோ ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். ஐயோ, இப்போ என்ன பேசுகிறது தெரியலையே, கண்டென்ட் மறந்துடுச்சு. என்ன பேசுகிறேன், சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி வைப்போம், பட்டு பட்டுன்னு பேசுவோம். ஓகே, பட்டு பட்டுன்னு பேசிடுவோம் கைஸ். ஆக்சுவலி ஆர்டர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பற்றி பேசலாமா வேணாமா? சரி பேசி வைப்போம், அப்போ தானே ஃப்ரீயாக பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறவங்களுக்குலாம் நம்ம நிலமை என்னென்னு தெரியும். சரி பேசுவோம். ஆமாம், ஃப்ரீயாக வந்து ஆக்சுவலி கைஸ் ஃப்ரீயாக வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கே ஒரு நாலு நாள் ஆகிடும், நாலு நாள் ஆகிடும். ஒரு கப்புள் ஃபோட்டோ வரையணும், இல்லை சிங்கிள் ஃபோட்டோ வரையணும், உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமிங் உங்களுக்கு வேணும். இல்லை வேறு ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுவாங்க, அவங்கள விட நான் ரொம்ப லோ ப்ரைஸில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ப்ரைஸை கேட்டுட்டு நீங்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் இது ஐயோ பசிக்குது எனக்கு பிரியாணி வேணும் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செலக்ட் பண்ணுங்கள் கைஸ். நாமளும் ஒரு வீடியோலையும் இந்த மாதிரி பண்ண சொல்கிறோம், ஆனால் யாராவது பண்ணுறாங்களா? சரி ஓகே, இந்த கை வேணும் வெளிச்சிட்டே இருக்குது, இந்த கையில் இங்கேயும் வச்சுப்போம். ஓகே ஓகே கைஸ், ஆக்சுவலி இது வந்து ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், சரி இது இப்படி வச்சுப்போம், கையை இப்படி வச்சுட்டு நேராக போடுவோம். இப்போ ஓகே பேசு கைஸ். ஆக்சுவலி நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ தானே இதை சொன்னோம், திரும்ப திரும்ப அதையே சொல்கிறோம். என்ன சவுண்டு இது, யார் அது? ஓகே, ஐயோ வீடியோ வேறு ரெக்கார்டிங்கில் இருக்கே, இப்போ என்ன பேசுகிறது? சரி ஓகே, மறக்காமல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிடுவோம். ஓகே, மறக்காமல் நான் சொன்னதை பண்ணிவிடுங்க கைஸ், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஐயோ பாய் சொல்லாமல் கட் பண்ணிட்டேன்னு இரு வரும் சார், மைக் இப்படி இல்லை. ஓகே, ரீடேக் ஸ்டார்ட் ஆக்ஷன். ஓகே பாய் கைஸ்.